அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு உப்பு வணிகம் செய்பவர்கள். நம்ம ஏற்கனவே உப்பை பற்றி பதிவு பார்த்துருந்தோம். உப்பு எப்படி பண்பாட்டோடு தொடர்புடையதாக இருக்கிறது, எப்படி மக்களுடைய வாழ்வியலோடு தொடர்புடையதாக இருக்கிறது, உப்பினுடைய வேறு பெயர்கள் எப்படி எல்லாம் வழங்கப்படுகிறது அப்படிலாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக உப்பை விளைவிப்பவர்கள், உப்பு விற்பனை எப்படின்னா, உப்பு வந்து ஒரு வணிக பொருளாக, ஒரு சந்தை பொருளாக இருந்திருக்கிறது. அதை உப்பை விளைவிக்கும் உப்பை விளைவிப்பவர்கள் உமணர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த உப்பு வியாபாரிகள் எப்படியெல்லாம் வந்து உப்பை விற்பனை செய்திருக்கிறார்கள் அப்படின்றதை பார்ப்பதுதான் இந்த பதிவாக இருக்கிறது. அப்படி உமணர் அப்படின்னு பார்க்கிறப்ப, நம்ம வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உமணர் என்ற சொல் வந்து உப்பு வணிகர்களை சுட்டுவதாக நாம் பார்க்கிறோம். அந்த உப்பு வணிகர்கள் என்பவர்கள், உப்பு வியாபாரம் செய்பவர்கள் எப்படி ஒரு பண்பாட்டு தூதுவர்களாக இருந்திருக்கிறார்கள், எப்படி தன்னுடைய வியாபாரத்தின் ஊடே மக்களுடைய ஒரு நெருங்கி பழகக்கூடிய ஒரு தூதுவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா கிராமங்கள்லாம் உப்பு வியாபாரி விற்க வர்றப்ப அவர் எப்படி விற்க வருவாரு, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி அப்படியெல்லாம், எப்படி கடைகளில் பொட்டலங்களில் உப்பு விற்பனைக்கு வந்ததோ, அப்பயே வந்து தெருக்களில் உப்பு வண்டிகள் வந்து விற்பனை வந்து நின்று விட்டது என்றுதான் சொல்ல முடியும். ஏன்னா பல மற்ற பொருள்களை விற்பனை செய்யும் வியாபாரம் மாதிரி உப்பு வண்டி வந்து பல வியாபாரிகள் வருவது கிடையாது. ஒரு கிராமம் என்றால் ஒரு வியாபாரி தான் தொடர்ந்து வாரத்திற்கு ஒரு முறை அவரே தான் வருவார். அதனால எல்லாத்துக்கும் பரிச்சயமானவராக அவர் இருப்பார். எல்லோருடையும் பழகக்கூடிய ஒரு உறவினர் போல பழகக்கூடியவராக இருப்பார். அவர் தெருவுக்குள்ள வர்றப்பயே எப்படி ஒரு கூப்பிடுவார், அதை பார்த்து எல்லாரும் ஒரு முகத்துல ஒரு மலர்ச்சியோடு வெளியே வர்ற மாதிரியே இருக்கும். அவர் உப்பே உப்பு, அவர் பேரு அன்னக்கிளி உப்புன்னே சொல்லுவாங்களாம். எப்படின்னா விரசா வாங்க தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கொண்டு வந்த உப்பு, தரமான உப்பு, நயமான உப்பு, விரசா வாங்க சீக்கிரம் நான் வீட்டுக்கு போகணும், மதுரையில ஒரு கிளவி மறுசடங்கு ஆயிருக்கா, நான் சீக்கிரம் போகணும், விரசா வாங்க தரமான உப்பு, நயமான உப்பு எங்க தேடினாலும் கிடைக்காது, விரசா வாங்க அப்படின்னே சொல்லி கூப்பிடுவார். அவர் அழைப்பார் உப்போ உப்புன்னு. அப்படி ஒரு காலகட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அந்த உப்பு வணிகம் செய்பவர்களுடைய பாடு எப்படி இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறப்ப, அந்த உப்பு வணிகம் அது வந்து ஒரு முதன்மை, எப்படி நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்திய சுதந்திர வரலாற்றில் உப்பு எப்படி முதன்மை இடம் பெற்றதோ, முக்கிய பங்களிப்பு இருந்ததோ, அது போல உலக நாடுகள்லையும் உப்பினுடைய முக்கியத்துவம் வந்து பெரிய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. எப்படி அப்படின்னா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகள்லையும் உப்பினுடைய வணிகம், உப்பினுடைய புரட்சி, உப்புக்கு எப்படி நம்ம இன்னைக்கு வந்து GST வரிக்கு எதிர்த்து போராடுறோமோ, அதே போல அன்று உப்பு வரிக்கு எதிர்த்து போராட்டங்கள் எல்லாம் நடந்ததன்கூடிய காரணமாக பிரெஞ்சு புரட்சி எல்லாம் பிரான்ஸ்ல ஏற்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதே போல ரோமானியர்கள் வீரர்களுக்கு சம்பளமாக உப்பை வந்து கூலியாக கொடுத்தார்களாம். அதனிலிருந்துதான் சேலரின்னு வந்து லத்தீன் சொல்லாக நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த உப்பு அப்படின்றப்ப நிறைய உப்பை விலைக்கு வந்து அடிமைகளை வந்து உப்பு கொடுத்து அடிமைகளை விலைக்கு வாங்கி இருக்கிறாங்களாம். இப்படியெல்லாம் இந்த உப்பு வந்து எப்படி நம் சங்க காலத்தில் வந்து பண்டமாற்று பொருளாக நெல்லை வந்து கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் பல உலக நாடுகள் எல்லாம், எகிப்து ரோமானிய நாடுகள் எல்லாம் அடிமைகளை உப்பு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறாங்களாம். இப்படியெல்லாம் நாம் பார்க்க முடியுது. அதே போல பனிப்படர்ந்த பிரதேச நாடுகளில் எல்லாம் இந்த சாலைகளில் உப்பு பனிபடர்ந்திருக்கிறதை போக்குவதற்காக, சாலைகளை பாதுகாப்பதற்காக உப்பை பயன்படுத்துகிறார்களாம். உப்பினுடைய பங்கு அங்க முக்கியத்துவம் பெறுகிறது. அங்க உப்பு சாலை அப்படின்னு சால்ட் ரோடு அப்படின்னு இருக்கிறதாம். அதே போல உப்பு கடல், அது மாதிரி உப்பின் பேர்ல நிறைய உப்பு சட்டம், உப்பு வரி, உப்பு கடல், உப்பு ஏரி, உப்பு காற்று, அது போல பல சொற்கள் உப்பினுடைய பயன்பாட்டின் அடிப்படையில் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த உமணர் என்ற உப்பு வணிகர்களுக்கு நாம் எப்படி வந்து உப்பு உற்பத்தி செய்பவர்களை வந்து உப்பு தொழில் செய்பவர்கள் என்று சொல்வதில்லை, விவசாயம் என்றுதான் சொல்கிறார். அதனாலதான் படைப்பாளர் ஸ்ரீதர கணேசன் அவர்கள் கூட உப்பு வயல் என்றுதான் நாவல் எழுதியிருக்கிறார். அது போலதான் இங்கேயும் நாம் உப்பு உற்பத்தி செய்பவர்களை வந்து, உப்பளங்களில் உற்பத்தி செய்பவர்களை விவசாயம் செய்ய, எப்படி நாம் பாத்திக்கிட்டு நீர் பாய்ச்சி விவசாயம் செய்கிறோமோ, அது போலதான் பாத்திகளில் நீர் பாய்ச்சி உப்பளங்களில் உப்பு எடுக்கிறார்கள். அப்படிதான் அதை விவசாயமாக பார்க்கப்படுகிறது. அப்படிதான் வேதாரண்யம், அங்கெல்லாம் கோடியக்கரைகள் எல்லாம் எகித்து பிரமிடுகளைப் போல பிரமிக்க வைக்கும் குவியலாக உப்பு குவியல் காணப்படுமா.
அங்க உம்பளச்சேரி, உம்பள நாடு, அலநாடு அப்படி போன்ற ஊர் பகுதிகள் எல்லாம் இருப்பதை முற்கால சோழர் வரலாற்றுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படியாக உமணர்களை பற்றிய பதிவுகள் வந்து நாம் வந்து சிறுவனாற்று படையிலையும் பார்க்கிறோம், சங்க இலக்கிய காலத்திலையும் பார்க்கிறோம். பல் எருத்து உமணர், கதல்கோள் உமணர், அப்படி மாதிரி உமணருடைய வண்டிகள் எப்படி வரிசையாக போனது, அதுவாறு உமட்டியர், உமணருடைய மனைவியர், மகளிர் எல்லாம் எப்படி உடன் சென்றார்கள், அவருடைய பிள்ளைகளோடு எப்படி சென்றார்கள் அப்படின்ற பதிவுகள் எல்லாம் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இன்னைக்கு அந்த உமணர்கள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா, அளவர், உப்பிலியர், உப்பளவர் அப்படிலாம் உப்பளங்களில் வேலை செய்பவர்களும் உப்பு வணிகர்களும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் தமிழ், மலையாளம், மலையாளத்தில் உப் அப்படின்னு சொல்லப்படுகிறது, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற உப்பு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பழங்காலத்தில் பண்டைய தமிழ் வந்து அவங்க வந்து கப்பு அப்படின்றே அழைத்திருக்கிறார்கள். வடமொழியில் லவணம் என்றே சொல்லி இருக்கிறார்கள். பிரெஞ்சில் சேல் என்று சொல்கிறார்கள், அதாவது லத்தீன், பிரெஞ்சு, அதெல்லாம் சேல்ன்றதுனாலதான் சேலரி அப்படி எல்லாம் வந்திருக்கிறது, சால்ட் சேலரி. அது போல இப்படியாக சொற்கள் வருகின்ற ஜப்பான் மொழியில், ஜப்பானிய மொழியில் வந்து சியோ அப்படின்றார்கள் உப்பை, சியாயோ அப்படின்றால் உமணர், அதாவது உப்பு வணிகர் என்று பொருள்கள். அங்கேயும் உப்பு உற்பத்தி செய்வர்கள் ஒரு பிரதான தொழிலாக, முக்கியமான தொழிலாக, அங்கு மேன்மைப்படுத்தப்பட்ட தொழிலாக ஜப்பான் நாட்டில் இருக்கிறதாக திரைப்படங்கள் எல்லாம் சுட்டுகிறது. இப்படியாக உப்பும் உப்பு வணிகரும் தொடர்புடைய, ஒரு பண்பாட்டோடு தொடர்புடைய, வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு தொழிலாக இருப்பதை நாம் வந்து காலம் காலமாக பார்க்கிறோம். இன்று நேற்றல்ல, ஒரு நாம் தமிழருடைய மரபு தொடர்ந்து உப்போடு தொடர்புடைய மரபாகவும், உமணர்களோடு, உப்பு வணிகர்களோடு தொடர்புடைய மரபாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் எத்தனைதான் நாம் வந்து உப்பு உப்புன்னு சொன்னாலும், கல் உப்பு, தூள் உப்பு, பாறை உப்பு, முருங்கை உப்பு, இந்து உப்பு என்று பல உப்புகள் வந்தாலும், இன்னைக்கு படித்தவர் முதல் பாமரர் வரை எல்லோரும் சால்ட் உப்பு என்றுதான் ரெண்டும் கலந்து சொல்கிறார்கள். ஆனால் உப்பை வந்து சால்ட் கரைத்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்கிறோம். என அப்படிதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால உப்பை உப்பாக நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.